ياسر عرفات நினைவுபடுத்துனாரு நான் முன்னாடி எச்சரிச்சனங்க ஏங்க இந்த மாதிரி கவன குறைவா இருந்தீங்க அப்படினு ياسر عرفات எச்சரிக்கை பண்ணாரு அப்ப கொல்லப்பட போறாரு என்று செய்தி அவருக்கு இஸ்ரேல்ல கிடைக்குது பயந்து விலகிங்கங்க இஸ்ரேல்ல இருந்து கிடைச்சிருக்கு இதுக்கு அப்புறம் செப்டம்பர் மாதம் அதே வருஷம் மே மாதம் கொல்லப்படுறாரு 24 தேதி செப்டம்பர் 11 ஆம் தேதி 1991 வருஷம் இதெல்லாம் ஜெயிலில் உள்ள ஆவணங்கள் அப்ப அதுல வந்து ஒரு சந்தி வருதுங்க துனிசியா நாட்டினுடைய இந்தியாவுடைய தூதர் எல்லா நாட்டிலும் இந்தியாவுக்கு தூதர் இருப்பாங்க இல்லையா துனிசியாங்கிற ஒரு நாட்டில் வந்து இந்தியாவுடைய தூதர் இருக்காரு அவர் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறைக்கு வந்து ஒரு சந்தி அனுப்புறாரு சந்தியில என்ன சொல்றாருன்னு கேட்டா ராஜீவ் காந்தியை கொல்லப்போகிறார்கள் என்ற விவரம் பலஸ்தீன தூதரகத்தின் வழியாக எனக்கு கிடைத்தது நான் உரிய விதத்தில் அதை தெரிவிச்சிருக்கிறேன் அவர் சொல்றாரு தெரிவி அவருக்கும் கிடைச்சிருக்கு அவர் இந்த தகவலை கேள்விப்பட்டு அவரும் அங்க இணைஞ்சிருக்கிறாரு தெரிவிச்சிருக்கிறேன்னு சொல்லி தந்தி அடிச்சிருக்கிறார் தந்தி ஜெயின் ஆதாரமா வச்சிருக்கு இது ஒன்னதா ராஜீவ் காந்தியுடைய கொள்ளை வந்து அந்த ஐரோப்பிய வட்டாரத்திலிருந்தும் இஸ்ரேல் வட்டாரத்திலிருந்தும் யாசிர் அரபாத்து கிடைத்து அவரை பல இடங்கள் வழியாக அவர் எச்சரிக்கை பண்றார் அதுக்கப்புறம் இந்தியாவுடைய வெளியுறவு செயலாளராக இருந்தவர் அன்னைக்கு முசுகுன் துபேங்கிறவர் இவர் வெளியுறவு செயலாளர் நல்ல பவர்ஃபுல்லான போஸ்ட் இவர் வந்து பலஸ்தீன இந்தியாவுடைய தூதர் இருக்காரு பலஸ்தீன் தூதர் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பலஸ்தீன தூதர் இவர்கிட்ட சொல்றார் ராஜீவ் காந்தி கொலையை பத்தி கொல்லப்பட்டதற்கே முன்னாடியே நாங்க எச்சரிக்கை பண்ணிருக்கிறோம் யாரும் கண்டுக்கிறல இந்த கொலை எப்படி நடந்ததுன்னா அமெரிக்கா அமெரிக்கா சிஐஏ மொசாத்து விடுதலை புலி சிஐஏ மொசாத்து விடுதலை புலி என்ற அடிப்படையில் தான் இந்த கொலை நடந்திருக்கணும்னு சொல்லி நாங்க அப்பவே நினைச்சோம் முன்னாடியே நாங்க எச்சரிக்கை பண்ணிருக்கிறோம் அப்படின்னு அவர்த்த சொல்றாரு இத அந்த முசுகுன் துபேங்கிறவர் ஜெயில சாட்சியம் அடிச்சிருக்கிறார் அதுக்கப்புறம் இதுல எல்லாம் எல்லாம் விடுதலை இங்க மட்டும்தான் வர்றாங்க யாசிர் அரபாத் மட்டும்தான் இதுல வந்துட்டு இருக்காரு அவர் தான் தெரிவிக்கிறார் முசுகுன் துபேக்கு அப்புறமாக அதே வெளியுறவு செயலாளராக இருந்தவர் தீட்சித் தீட்சித் ஒரு சாட்சியம் அளிக்கிறார் எங்க ஜெயின் கமிஷன்ல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா யாசிர் அரபாத் சொல்றது உண்மைதான் வெளியுறவு செயலாளர் சொல்றாரு உண்மைதான் அதாவது இஸ்ரேலுடைய உளவுத்துறை மூலமாக என்னமோ ஏற்படும் என்பதை அரபாத் கொடுத்த தகவலை இந்தியாவுடைய பெரிய உளவு அமைப்பான ரா விசாரித்து உறுதி செய்தது நல்லா கவனிங்க ராஜீவ் கொல்லப்படுற செய்திய ரா விசாரித்து ஆமா நடக்க போகுதுன்னு உறுதி செஞ்சிருக்குது உறுதி செஞ்சா நடவடிக்கை எடுக்க வேண்டியவன் யாரு உறுதி செஞ்சிருக்கலையா உறுதி செஞ்சு யாரு சொல்லிருப்பாரு அவரு சந்திரசேகரும் சாமியும் தானே அப்ப உறுதி செஞ்சு ஆமா இஸ்ரேல் நடமாட்டம் இருக்குது அவங்க பிளான் பிளான் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதாக ரா வந்து அதை கண்டுபிடிச்சதாக சொல்றார் தீட்சித்து அரபாத்து சொன்னதாக நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது அரபாத்து தகவலை அடிப்படையாக வைத்து இங்க உள்ள சிபிஐ சிபிசிஐடி எல்லாம் கூட கூடுனது ராங்கிறது பவர்ஃபுல்லான உளவுத்துறை அவங்க விசாரித்து அதை உறுதி செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி தீட்சித்து சொல்றாரு தீட்சித்து சொன்னது மட்டுமில்லாம ராவுடைய அறிக்கையும் அங்க ராவ் நரசிம்மராவ் இல்ல ராங்கிற அமைப்பு ராங்கிற உளவுத்துறையுடைய அறிக்கையும் கூட ஜெயின் கமிஷன்ல வைக்கப்படுது அவங்களும் இஸ்ரேலுடைய உளவுத்துறை நடமாட்டம் எல்லாத்தையும் பற்றி இன்னென்ன பேருடையவர்கள் சொல்லி பேர்கள் உட்பட ரெண்டு பேர் பேரை கூட குறிப்பிடப்படுது பேரை மறந்துட்டேன் ரெண்டு பேர் பேரை கூட குறிப்பிடுறாரு உளவுத்துறையில குறிப்பிட்டு இவங்களுடைய நடமாட்டத்தின் மூலமாக சைத்திட்டம் தீட்டப்பட்டுச்சு அப்ப ராவுடைய அறிக்கையின் மூலமாகவும் இஸ்ரேலுக்கு இதுல பங்கு இருக்குது இஸ்ரேலுடைய உளவுத்துறைக்கு பங்கு இருக்குதுங்கிற விவரம் அந்த அறிக்கையில சொல்லப்படுது இவளையும் வச்சுக்கிட்டீங்களா இஸ்ரேலுக்கு பங்கு இருக்கிறதுக்கு இந்த சாமி வந்து மெட்ராஸ்ல இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறீங்களா சம்பந்தம் இருக்குது அதுக்கப்புறம் அமைச்சரவை செயலாளர் சொல்லி ஜாபர் சைபுல்லான்னு ஒருத்தர் இருக்கார் இருந்தாரப்ப அவர் ஜெயின் கமிஷன்ல வந்து ஒரு சாட்சியம் அளிக்கிறார் அமைச்சரவை செயலாளர் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா எங்களுடைய உளவு அமைப்பு இருக்க உளவு அமைப்புகள் வந்து செய்திகளை இடமறித்து கேட்பார்கள் வெளிநாட்டில இருந்து வர்ற தகவல் மற்றதெல்லாம் என்ன செய்வாங்க இடமறிச்சு கேட்பாங்க அந்த விடுதலை இப்படி செய்தெல்லாம் இடமறிச்சு கேட்கறாங்க இல்லையா அவங்க சில தவிர செய்திகள் அனுப்புனாங்கன்னு சொன்னா அதை இடமறிச்சு கேட்பாங்க
அப்படி செய்திகளை இடமறித்து கேட்ட பொழுது கடற்படையினர் கடற்படையில் உள்ளவங்க செய்திகளை இடைமறித்து கேட்ட பொழுது மொசாத்திலிருந்து நல்லா கவனிங்க மொசாத்திலிருந்து இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மொசாத்திலிருந்து சுப்பிரமணியம் சுவாமிக்கு அந்த சில செய்திகள் வந்தன வந்திருப்பதை அத கடற்படை உளவு உளவு வந்து ஒட்டு கேட்டாங்க கடற்படை அதுக்கு ஆதாரங்கள் இருக்கு கடற்படை வந்து அதை ஒட்டு கேட்கும் பொழுது இஸ்ரேல்ல இருந்து செய்தி வருது அதுக்கடையில் ஒரு செய்தி நீங்க புரிஞ்சுக்கணும் இஸ்ரேல் இருக்குல்ல இஸ்ரேல்ங்கிற நாடு அது வந்து ஆக்கிரமிப்புல உண்டாக்கப்பட்ட நாடு அந்த வரலாறு சொல்லுவதா தான் சென்ற கூட நம்ம அறிவிச்சிருந்தோம் இந்த மூணு விஷயம் சொன்னா அது இஸ்ரேல் வரலாறு எப்படி உண்டானுச்சுன்னு நம்ம சொல்ல வரல அது ஆக்கிரமிச்சு முஸ்லீம்களை வஞ்சித்து முஸ்லீம்களுக்கு சொந்தமான நாட்டில் உலகத்து யூதர்கள் எல்லாம் கொண்டு உட்கார வச்சு இந்த பிரிட்டிஷ் காரணம் அமெரிக்கா காரணம் சேர்ந்து உண்டாக்கின ஒரு நாடுதான் இஸ்ரேலுங்கிற நாடு முஸ்லீம்களுக்கு தலைவலிக்க வேண்டும் உண்டாக்குனது அது ஆக்கிரமிக்கப்பட்ட நாடா இருந்த காரணத்தினால இஸ்ரேல வந்து நிறைய நாடுகள் அங்கீகரிக்கல இந்தியாவும் அன்றைக்கு அங்கீகரிக்கிறதுனால விளங்கிக்கணும் இந்தியாவும் அங்கீகரிக்கல இஸ்ரேல் என்பதை ஒரு நாடாக இந்தியா அங்கீகரிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் இந்தியாவுடைய தூதர் இஸ்ரேல் இருக்க மாட்டார் இஸ்ரேலுடைய தூதரகம் இந்தியாவில் இருக்காது இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த தகவல் தொடர்பும் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட காலத்தில் வருது செய்தி அதான் நீங்க கவனிக்கணும் இந்த நரசிம்மராவ் அயோக்கியனுடைய ஆட்சியில தான் இஸ்ரேலுக்கு இங்க அங்கீகாரம் கொடுக்கப்படுது இவனுக்கு என்ன பங்கு இருக்கு வர்ற நரசிம்மராவுக்கு இஸ்ரேல் என்பதற்கு இந்த நாட்டில் தூதரகம் அமைந்து அந்த நாட்டுக்கு மத்தியில் உறவு ஏற்பட்டது நரசிம்மராவ் ஆட்சியில நேரு ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாரு இந்திரா அம்மையார் அங்கீகரிக்க மறுத்துட்டாங்க ராஜீவ்காந்தி மறுத்தார் சாஸ்திரி மறுத்துவிட்டார் வி பி சிங்கி மறுத்துட்டாரு யாரும் இஸ்ரேல ஒரு நாடாக அங்கீகரிக்க ஏத்துக்கிறவே இல்லை யாரு ஆட்சியில இஸ்ரேல் அங்கீகரிக்கப்படுதுன்னா நரசிம்மராவ் ஆட்சி இருந்தாலே இதுக்கு முந்தி குஜராத்துக்கு முந்தி கவுடாவுக்கு முந்தி அப்பத்தான் இஸ்ரேல் அங்கீகரிக்கப்படுது அப்ப சுவாமி இடைக்காலத்தை பொறுப்புல இருக்கிறார் அந்த காலத்துல இஸ்ரேல் ஒரு நாடாக நம்மால் அங்கீகரிக்கப்படல அதை யாபத்தில் வச்சுக்கணும் நீங்க இஸ்ரேல் தகவல் வந்தா என்னன்னு கேட்கக்கூடாது ஒரு உள்துறை அமைச்சருக்கு ஒரு நாட்டில் இருந்து எத்தனை தகவல் வரும் அப்படின்னு கேட்கக்கூடாது நம்மால் அங்கீகரிக்கப்படாத ஒரு நாட்டில் இருந்து அதை ஒரு நாடு என்றே ஒத்துக்கொள்ளாத நேரத்தில் மொசாத்துல இருந்து சுவாமிக்கு தகவல் வருது சுவாமிக்கு மாத்திரம் இந்த சுவாமிக்கு வந்தா கூட உள்துறை மந்திரிலாம் அதை இடைமறித்து கேட்ட பொழுது இன்னொரு சுவாமிக்கும் வந்தது தகவல் அது எந்த சுவாமி சந்திரா சுவாமி சுப்பிரமணிய சுவாமிக்கு வந்ததையாவது உள்துறை மந்திரிங்களா அப்ப இந்தியாவுடைய கடற்படை நம்பகமான கடற்படை அதை உளவு விசாரிக்குது கண்காணிக்குது கடற்படையுடைய அந்த ரெக்கார்ட்ல பதிவாகுது சாமிக்கு செய்தி என்ன செய்தி அதை சொல்ல முடியாது ஏனென்றா இந்த வார்த்தைகளை சங்கேதமா தான் சொல்லுவாங்க இத்தனை வந்து ராஜீவ கொள்ளுங்க செய்தி அனுப்புவான் உளவுத்துறையுடைய செய்திகள் எப்படி இருக்கும்னா கோடு வார்த்தையா தான் இருக்கும் இந்த உண்டியல் வியாபாரம் பண்றவனே கோடு வார்த்தை என்ன பண்றான் ஒரு நாட்டினுடைய உளவுத்துறை வந்து ஓப்பனாவா அதை வந்து அறிவிப்பானுவோ செய்தி சாமிக்கு சாமி நம்பரை கொடுத்து சாமிக்கு தான் வருது சந்திரா சாமிக்கு வருது கோடு வேர்ல வருது என்னமோ வருது அது என்னங்கறத மொசாத்து பிடிச்சி மிதிச்சு அட்டிச்சு வாங்கினா வாங்கி போடுறான் இருக்கிறாங்க மொசாத்துலக்கு இந்தியாவுல அவனுக்கு பிடிச்சி மிதிச்சு அர்த்தம் சொல்றான்னு கேட்டு அதை வேண்டாம் வாங்கிக்கலாமே தவிர வருது செய்தி என்ன செய்திங்கிற சொல்ல முடியாது யாருக்கும் சொல்ல முடியாது உளவுத்துறையில செய்தி அப்படித்தான் அனுப்புவாங்க குண்டியில் அனுப்புற மாதிரி இந்த வரக்கூடியவருக்கு ஏழு தேங்காய் கொடுக்கணும்னா ஏழு லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு அர்த்தம் தேங்காய் தீ கொடுத்து விடக்கூடாது அது வந்து ஒன்னு ஒரு பாசம் இருக்குது அது ஹவாலா உள்ளவங்களுக்கு அமலாக பிரிவு தெளிவா தெரியும் கோடு வார்த்தை பாதி விளங்கி வச்சிருப்பாங்க அவங்க அந்த மாதிரி இது மொசாத்துடைய இதை கண்டுபிடிக்க முடியல இவங்களுக்கு தொடர்பு இல்லாதனால எந்த நாட்டுக்கும் தொடர்பு இல்லை தொடர்பு இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்பு இல்லாத காலத்தில் இந்த சுவாமிக்கு தகவல் வர வேண்டிய அவசியம் என்ன எந்த மொசாத்து கொலை செய்யுதோ கொலை செய்யுது என்று ஜெயின் கமிஷன்ல சொல்லப்படுதோ அந்த மொசா